வணக்கம். சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அது என்ன அப்படின்னா, சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன், அதில் ஒருத்தர் ஒரு பெட்டியோட தனியாக நின்றுட்டுருக்காரு. இது என்ன பெரிய ஆச்சரியமானு கேட்கலாம். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் நம்முடைய தமிழகத்திற்கு இந்தியாவிற்கு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓவாக இருக்கின்ற பிச்சை சுந்தரராஜன் என்கின்ற இயற்பெயர் கொண்ட சுந்தர் பிச்சை அவர்கள். ஆமாங்க, அவர் ரொம்ப எளிமையாக அவர் வந்து நின்றுட்டு இருந்தது பார்த்தோன்னே ஆச்சரியமாக போச்சு. அவருடைய சம்பள எவ்வளவு அப்படின்னு பார்த்தப்ப அது 100 கோடிக்கு மேலே இருக்குங்கிறாங்க. நம்முடைய இந்திய மதிப்பில் பார்க்குறபோது 100 கோடிக்கு மேலே இருக்குது. 100 கோடி பணத்துக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய அவர் வந்து எளிமையாக தானே தன்னுடைய அந்த பெட்டியை தூக்கிட்டு அவர் மெட்ரோ ரயிலுக்கு நின்றுட்டுருக்கார் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு வியப்பு ஏற்படுது. பணிவுடையன் இன்சொல் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற, திருவள்ளுவர் சொல்லுவார். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, வாலி பாட்டில் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு. அப்போ இத்தகைய பணிவும் எளிமையும் நமக்கு வியப்பை தருகின்றது. சுந்தர் பிச்சையை தான் நாங்கள்லாம் தன்னம்பிக்கை பேச்சுகள் பேசுகிறப்ப உதாரணம் காட்டி சொல்லுவோம். சரி, அவரை பற்றிய குறிப்புகளை பார்க்குறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் மதுரை மாவட்டத்தை பகுதியை சேர்ந்தவர் தான். அவருடைய முன்னோர்கள் மதுரை மாவட்டத்தினுடைய பகுதியை சேர்ந்தவர்கள் தான் கேட்குறப்ப இன்னும் பெருமையாக இருக்குது. மதுரைக்காரன்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. பிறகு அவர் வந்து சென்னையில் ஜவஹர் வித்யாலயாவில் கொஞ்ச நாள் படிக்கிறாரு. கோரக்பூரில் இருக்கக்கூடிய ஐஐடியில் உலோக பொறியியல் பற்றி படிக்கிறாரு, பட்டம் பெறுறாரு. பட்டம் பெற்ற பிறகு அமெரிக்காவுக்கு போகிறாரு. அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருள் அறிவியல் அந்த துறையில் பட்டம் பெறுறாரு. பொருள் அறிவியல் துறையில் பட்டம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் வாட்டன் மேலாண்மை பள்ளியில் மேலாண்மை பட்ட படிப்பையும் முடிக்கிறார். அப்போ நினைவில் வச்சுக்கோங்க, பணக்காரர்களாவது அதிக சம்பளங்கள் பெறுவது இதெல்லாம் கல்வி இல்லாமல் முடியாது. இப்போ நான் சமீபத்தில் கூட ஒரு படம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிடிச்சதை தான் செய்யணும், படித்ததை செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் படிப்பு ரொம்ப முக்கியங்கிற விஷயத்த இவர்களை போன்றவருடைய வாழ்க்கையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கல்வி என்றைக்குமே பயன்படுங்க, அதுவும் உலக கல்வி மாதிரி இவர் படிச்சுட்டு போயிருக்க விஷயம். தன்னுடைய கல்வியை முடித்த பிறகு 2004 கூகுள் நிறுவனத்தில் இவர் பணியில் சேர்றாரு. ஆல்பபெட்டினுடைய நிறுவனத்தை ஒரு 3 பேர் நடத்தியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து லாரி பேஜ் என்பவரும் சார்ஜி ஃப்ரிங், இந்த 2 பேரும் சேர்ந்து இவரோடு சேர்ந்து அதை இப்போ நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணாங்க, அதிலேருந்து விலகிட்டு இவர்கிட்டே அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. இவர் ஆல்பபெட் நிறுவனத்தில் இருந்த பிறகு தான் திரும்ப இதுக்கு வர்றாரு, கூகுளுக்கு வர்றாருங்கிறத நம்ம பார்க்குறோம். இவர் கூகுள் நிறுவனத்தில் என்னென்ன பொறுப்புகளில் தலைமை பீடத்தை அலங்கரித்தார் அப்படிங்கிறத பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது. கூகுள் வரைபடம், ஆய்வு, வணிகம், விளம்பரம், ஆண்ட்ராய்ட் குரோம், உள்கட்டமைப்பு, கூகுள் ஆப்ஸ், இப்படி எல்லாவற்றிலும் அவர் வந்து பொறுப்பேற்றிருந்திருக்கார். பிறகு தான் சிஇஓங்கிற அந்த பொறுப்புக்கு வந்திருக்கார். அப்போ பாருங்கள், படிப்படியான முன்னேற்றம் தான் இவருடைய முன்னேற்றமாக கருதப்படுது. எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, 2020 நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ கலிஃபோர்னியா மாநிலத்துக்கு போயிருந்தேன் பேசுகிறதுக்காக. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்முடைய கூகுள் நிறுவனத்துக்கு போகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, கூகுள் நிறுவனத்தில் அதிகமாக வேலை பார்க்குறவங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அதில் என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு இடமாக காமிச்சிக்கிட்டே வந்தாங்க. நான் கூட ஆர்வமாக கேட்டேன், அவர் சுந்தர் பிச்சை இருந்தால் கூட போய் பார்க்கலாமே நம்ம ஊருக்கு அறதன் அப்படின்னு. அப்புறம் அவங்க அதை உடனே அவர் இருக்காரா என்னங்கிறத கேட்டாங்க. அப்புறம் அவர் இன்னொரு மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக வெளிநாடு போயிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா அவரையும் போய் ஒரு பார்த்து ஒரு வணக்கம் கூட சொல்லிட்டு வந்திருக்கலாம். அந்த நிறுவனத்தை பார்த்தபோது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான பரப்பில் அது அமைஞ்சிருக்குதுங்க கூகுள் நிறுவனம். அதனுடைய அமைப்பு, அதனுடைய அழகு, அதையெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு வியப்பாக இருக்குது. அதில் தமிழர்களும் பணிபுரிகிறார்கள்ங்கிறதும், அதில் தலைமை பொறுப்பில் தமிழர் இருக்காருங்கிறதும் நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. நாம் வாழும் காலத்தில் நாம் யாரையாவது உதாரணம் காட்டணுங்க. நம்ம விவேகானந்தரை சொல்லுவோம், நெப்போலியன் போனபார்ட்டை பற்றி சொல்லுவோம், அலெக்சாண்டரை பற்றி சொல்லுவோம், நம் நாட்டில் வீரர்களை பற்றி சொல்லுவோம், புராண காலங்களில் பெரிய சாதனையாளர்களை சொல்லுவோம்.
அப்போ பிள்ளைகள் கூட கேட்பாங்க, ஏன் இவங்களே சொல்லிகிட்டே இருக்கீங்க, வேறு யார் இப்போ யார் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு தாங்க இப்போ சொல்கிறோம், யாரை சொல்கிறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் எலான் மாஸ்க் இருக்கார், அதே மாதிரி நம்மூரை சேர்ந்த சுந்தர் பிச்சை இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பெருமையோடு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால், ஒரு வாய்ப்பு இருந்தால், அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நம்மளால் பேச முடியும்னு சொன்னால், மெயில் போட்டால் கூட அவர்கிட்ட பேச முடியும்னு சொன்னால், அந்த தொடர்பு எல்லைக்குள் தான் அவர்கள்லாம் இருக்கிறார்கள் என்பது பெருமை. எனவே எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில முன்னேற்றங்களை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யாரையாவது முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும், அது நம்முடைய எண்ணத்தை ஈடேற்றும். சுந்தர் பிச்சையர்களுடைய வரலாற்றை நாம் படிக்க படிக்க ஆச்சரியமாக இருக்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.